ஏழைகளுக்கு இலவச ரேஷன் வழங்கும் பிரதான் மந்திரி அன்ன யோஜனா திட்டம் நீட்டிப்பு அடுத்த 3 மாதங்களுக்கு நீட்டித்து மத்திய அரசு உத்தரவு மத்திய அரசு ஊழியர்களுக்கு 4% அகவிலைப்படி உயர்த்தி வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கடந்த ஜூலை 1ஆம் தேதி அடிப்படையாக கொண்டு அகவிலைப்படி வழங்கப்படும் என அறிவிப்பு பங்குச்சந்தை முறைகேடு வழக்கில் கைதாகி திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சித்ரா ராமகிருஷ்ணாவிற்கு ஜாமீன் கடந்த முறை மறுத்த நிலையில் தற்பொழுது ஜாமீன் வழங்கியது டெல்லி உயர்நீதிமன்றம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை தொடர்ந்தால் திமுக ஆட்சி கலைக்கப்படும் திமுகவின் இரட்டை வேடத்தால் பொதுமக்கள் அச்சமடைந்து உள்ளதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு ஜம்மு காஷ்மீர் எல்லைப் பகுதியில் ஜெய்ஸ் இ முகமது அமைப்பைச் சேர்ந்த 2 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொலை ஏகே ரக துப்பாக்கிகள் கையெறி குண்டுகளை கைப்பற்றிய பாதுகாப்பு படையினர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருப்பணிகள் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் பணிகளை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார் முதல்வர் மு க ஸ்டாலின் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அக்டோபர் 2ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்